நீ சொல்லல கதையா. மொதல் என்ன சொல்றோம்ல, பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பிரபல ரவுடியா இருக்கேன்னா இதுக்கு முன்ன அப்படி இல்ல. ஓஹோ, இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லாடின்ங்கிறவர் தான் பிரதமரா இருந்தார். யாரு ரேடியோல பேசுறது? அவரோட வீடு பாத்தீங்கன்னா பெரிய கோட்டைன்னு நினைச்சிட்டு இருப்பேன் நான், தங்க கோட்டைன்னு. உள்ள போனா நல்லா அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வரேன். என் கூட செல்மேட் ஒரு மூணு பேர் இருப்பாங்க. நான் ஒருத்தன், கைப்புள்ளன்னு ஒருத்தன், புள்ள கைன்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் சான்சின்னு ஒருத்தன். டேய், அப்ப அது டோனி ஸ்டார்க் என்ன? அது டோனி ஸ்டார்க் என்ன? அது டோனி ஸ்டார்க் தான் நானு. என்னடா பேசுறாங்க? ஒரே செல்ல வந்துட்டு மாட்டிட்டு ஒரே செல்ல தான் இருப்போம் எப்பவுமே. அது எங்களுடைய லக்கா என்ன கர்மோன்னு தெரியாது. ஒரே செல்ல போட்டுருவாங்க. ஆமா ஆமா, சைனீஸ் காரன், அவன் பெரிய ஆக்கர். நான் என்ன பண்ணுவேன், நான் ஊர் பொறிக்கிட்டே இருப்பேன் அப்பெல்லாம். சரி, அப்ப போகும்போதுதான் இந்த ஆளுக்கு ஒரே செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்து பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த ஒசாமா பின் லாடினுக்கு, பிரதமருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அப்படியே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. வீட்டை போய் பார்த்தா பெரிய கோட்டை அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெரிய பிளான் எல்லாம் போட்டேன். அந்த பிளான் போறதுக்கே 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் முடிச்சுட்டு சரி, 10வது மாசம் டிசம்பரு நம்மளோட பிறந்த நாள், அன்னைக்கே ஒரு போய் ஒரு பூஜை போட்டுருவோம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சு 10வது மாசம் போட்டோம், பிளான் எல்லாம் போட்டோம். அப்பதான் கைப்புள்ள பாத்தீங்கன்னா, நான் எனக்கு பிரேக்கப் போயிருச்சு சாரி அப்படின்னாரு. கைப்புள்ளைக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? அது ஒரு பெரிய கதைல. இந்த கதை முடிச்சு அந்த கதையை சொல்றேன். பொண்ணுக்கு இந்த கைப்புள்ள மேல ஒரு கண்ணு. பொண்ணு கண்ணு, ஓகே. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைப்புள்ள கண்டுக்கவே மாட்டாரு. பக்கத்துல வந்து பேசினாலும் என்ன பண்ணேன் நேரா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி கைப்புள்ளைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா போய் பேசினா பிடிக்காது, கையில ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. பொருள் அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, பெரிய பொருள் பெரிய ஐட்டங்காரனா இருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள, இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்குள்ள இருந்த இந்த பழைய சொப்பு சாமான் தான் எடுத்துட்டு போயிருச்சு. இந்த பொம்மை, ஏன்னா குழந்தை 10 வயசு தானே, குழந்தை நினைச்சுட்டு பொம்மலாம் எடுத்துட்டு போயிருச்சு. ஆமா,
அப்பதான் நாம் எனக்கே ஒரு உண்மை தெரிஞ்சது, கைப்புல பொம்மை நம்ம பிடிக்கும்னு. அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா சரி, நான் ரொம்ப நாளா ஓட்டிக்கிட்டே இருப்பேன் கைப்புள்ளையே, இல்லையா பொம்மை வாங்கி தரேன் விளாடுறியா, பொம்மை வாங்கி தரேன் விளாடுறியான்னு. ஆனா வெளி உலகத்துக்கு என்ன தெரியும், பொம்மைனா ஏதோ பெரிய ஆளுங்க ஏதோ பேசுறாங்க, துப்பாக்கி கத்தி சண்டை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா நமக்குதான் உள்ள தெரியும் அது ஒரு பொம்மை, நார்மல் பொம்மை அப்படின்னு விளாடுறது. ஆமா, டெடி பியர் மாதிரி பொம்மை. அந்த அந்த புள்ளையும் பார்க்க டெடி பியர் மாதிரிதான் இருக்கும். வாயில வராது. சரி, ரொம்ப நாளா இவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருந்தான், அது பேர் என்ன, ஒன் சைடா காதல் பண்ணிட்டு இருந்தான். நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசல நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அவன் வந்துட்டு பாத்துட்டு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அண்ணன் எல்லாம் கூட்டிட்டு வந்து, இனிமே நீ இந்த பக்கம் வந்தேன்னா உன்ன கொன்றுவேன் அப்படி இப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நேரா போயிட்டு கைப்புள்ள கிட்ட சொல்லிட்டேன். கைப்புள்ள என்ன பண்ணா, அவங்க அண்ணன் என்ன கூப்பிட்டு வந்து, அவங்க அண்ணன் தான் வந்துட்டு புள்ளக்கை. அவங்க என்ன பண்ணா பண்ணாருன்னா, அந்த சுன் சன்னோட அண்ணனை கொண்டுட்டான்.